வணக்கம் ரோவலே, நான் ரஜித் யாழ்ப்பாண. வணக்கம். வணக்கம். எமது பட்டம் பிடிக்காத தென்னகத்திலிருந்து அப்பண்ணா சின்ன சின்ன வயதுக்கு வந்துள்ளேன். அவரோட சில வார்த்தைகள் சொல்லுவோம். வணக்கம். இப்போ தான் இங்கே வந்தேன். இங்கே எல்லாம் பார்த்தேன். பட்டப்பூட்டி முதல் தடவையாக பார்க்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் அவளோட காத்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்காக எல்லாமே பாட நாளைக்கு இன்னிசை இரவு காத்துட்ருக்கு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. மிகப்பெரிய பட்டப்போட்டி திருவிழா வந்து இங்க நடைபெற போதும். அதோட வந்து இங்க வந்து தென்னிந்திய கலைஞர்கள் வந்து 5 பேர் வந்து பாட்டு பாட போறாங்க. சூப்பர் சிங்கரோட அபர்ணா வந்து இன்னைக்கு வந்து இப்ப வந்துட்டாங்க. மற்ற 4 பேர் வந்து இனி அடுத்த கட்டமா வர போறாங்க. அதுகளையும் மற்ற பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கடற்கரை வந்து இன்றைக்கு வந்து இப்படி வெளிச்சு போய் கிடக்குது. ஆனால் நாளைய தினம் இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். இந்த காணொலியை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நாளைய தினத்துக்கான என்னென்ன நிகழ்ச்சியாக நடக்க போது யாரும் இப்படியாக வர விசேட விருந்தினா வர போயிட வேண்டது. இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களோடையும் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க. ஜெஃப்னா யூடியூப் சேனலை வாங்க வீடியோ போகலாம். வணக்கம். வணக்கம். எமது பட்டம் பிடிக்காத தென்னகத்திலிருந்து அபர்ணா சின்ன சின்ன வயதுக்கு வந்துள்ளேன். அவரோட சில வார்த்தைகள் சொல்லுவோம். வணக்கம். இப்போ தான் இங்கே வந்தேன். அண்ட் இங்கே எல்லாம் பார்த்தேன். அண்ட் பட்டப்பூட்டி முதல் தடவையாக பார்க்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் அவளோட காத்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்காக எல்லாமே பாட நாளைக்கு இனிசை இரவு காத்துட்ருக்கு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு தைப்பொங்கல் நாள் அன்னைக்கு எங்களோட ஷோ இங்கே நடக்க போகுது. ஸோ எல்லோரும் வாங்க, சேர்ந்து எல்லோரையும். நன்றி. இது இந்த வினோத பட்டப்படி திருவிழா எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தை மாதம் 15 2024 ஒரு மணிக்கு தொடங்கும். நீங்கள் இப்போ ஒரு 11 மணிக்கே வந்தீங்கனால தான் இது வந்து இடம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லையான்னு சொன்னால் நல்லா பின்னுக்கு தான் நின்று பார்ப்பீங்க. பட்டம் ஏற்ற இடம் வந்து இந்த இடத்துல வந்து நிற்குவாங்க. அதனால் வந்து பட்டம் ஊர்னா பிறகு எங்கே நின்று பார்க்கலாம். ஆனால் ஏத்தைக்க பார்க்குற அளவு வந்து வேற லெவலில் இதெல்லாம் நிற்கலாம். வந்து நீங்கள்னா மறக்காமல் மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள்.
சிங்கர் புகழ் வந்து மூகுதி முருகன், அதோட வந்து அக்ஷரா, முக்கியமாக வந்து நாகார்ஜுனா வாரார், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்ரம் வாரார், அதோட பார்த்தீங்கன்னா அபர்ணாவும் வாரா. அபர்ணா வந்து இன்றைக்கு வந்துட்டால் இந்த மிச்சம் நாலு பேருமே வந்து நாளைக்கு தான் வராங்க. உண்மைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போது இசை நிகழ்ச்சியும் அதோட வந்து வினோத பட்டப்பொடி திருவிழாம வந்து மிக பிரம்மாண்ட முறையில் இங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த எல்லாத்தையும் காணணும்னு சொன்னால் பல்வெடுத்துறைக்கு வாங்க. பல்வெடுத்துறைக்கு பல்வெடுத்துறை முத்து மாரியம்மன் கோயில் முன்னுக்கேதான் வந்து இந்த உதய சூரியன் விளையாட்டுக் கழகம் இருக்குது, அதோட வந்து இந்த மைதானம் இருக்குது, வந்தீங்கன்னா பார்க்கலாம், பார்க்கலாம், தொடர்ந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வெளிச்சு போயிருக்கு கடற்கரை பாருங்க. இந்த இடம் வந்து நாளைக்கு எப்படி இருக்கின்றதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இதோட வந்து 15ஆம் தேதி நாளைய தினம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. இது ஒரு விசித்திர பட்டப்போட்டி திருவிழாவாக இருக்கும், வினோத பட்டப்போட்டியாக இருக்கும், வித்தியாச வித்தியாசமான பட்டங்கள் எல்லாம் ஏற்றப்படும். இப்படி காணொலி முழுமையாக பாருங்கள்.